ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அவர் டிஎன்பிசி ஸ்டடி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தேர்வு நிறைய பேர் எழுதியிருப்பீங்க, அதோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு வந்து ஆன்சர் கீ போட்டாச்சு, அதுவும் அது புக்கில் எந்தெந்த இருக்குது, எந்த ஸ்டாண்டர்டில் எத்தனை பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலோட போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க இல்லை தமிழ்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அதை செக் பண்ணிக்கலாம், ப்ரூஃபோட தான் இருக்குது. ஸோ நீங்களுமே கரெக்டாக போய் அந்த பேஜை பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்களே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அந்த வீடியோவே போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸு, இதுக்கடுத்து ஜிகே வரும். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க, ஒரு 15 ஒன்னோட தான் கேட்டிருந்தாங்க. எதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஃபினேஷன் கொடுக்கணும்னு அவசியமில்லை, நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அது எப்படி அந்த ஆன்சர் வருது அப்படிங்கிற டெஃபினேஷனோடையே நம்ம சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் இந்த சம்மு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேப்பர் பேனை நான் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் டைரெக்டாகவே வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் ஆன்சர்ஸை பார்க்கலாம். இப்போ முதல் ஒன்றோட பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் மிகச்சிறிய 6 இலக்க எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த 899,999 தான். இது எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய 6 இலக்க எண் இது, மொத்தம் 9 வரும் சரிங்களா. மிகச்சிறிய 6 இலக்க எண் இது, ஃபஸ்ட்டு 1 போட்டுக்கோங்க, அடுத்து ஃபுல்லாக 5 0 போட்டுக்கிட்டிங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறிய 6 இலக்க எண். இப்போது இந்த ரெண்டையுமே மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 899,999 கிடச்சிரும் சரிங்களா. அதுக்கடுத்து ரெண்டாவது ஒன்று, திருநெல்வேலியை சேர்ந்தடைய நேரம் 21:15. திண்டிவனத்தில் இருந்து புறப்பட்ட நேரம் 10:00. அப்போ மொத்த பயண நேரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 10:00 புறப்பட்டுருக்கு, போய் சேர்ந்த நேரம் 21:15. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 கிடைக்கும். அந்த சைடு நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா 15 கிடைக்கும், இங்கே கழித்தோம்னா 11 கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர், 11:15 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயண நேரம். அடுத்து 1500 கிராம் இஸ் ஈக்குவல் டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் மணி. 1500 கிராம் எதுக்கு சமம்னா 1.5 kg சமம், அதாவது 1 கிலோ 500 கிராம். 1500 கிராம்னா 1000 கிராம்ஸ் ஈக்குவல் டு 1 kg வரும், மிச்சம் 500 கிராம் அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ 1 கிலோ 500 கிராம் என்பதுதான் ஆன்சர் சரிங்களா. அதுக்கடுத்து ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 55 லிட்டர் தண்ணி தெளிக்கப்படுகிறது எனில், 3 வாரத்திற்கு தெளிக்கப்படும் தண்ணீரின் அளவு, 1 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 7 நாட்கள், அப்போ 3 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் சரிங்களா. ஸோ அந்த 21 × 55 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 1155 லிட்டர் கிடைக்கும், அதாவது 5 × 2 = 10, அதே மாதிரி 5 × 2 = 10 2 × 10 கிடைக்கும் சரிங்களா. அப்போது நம்மளுக்கு 5 × 5 = 1, ஸோ 5 × 5 = 1. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1155 லிட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதுக்கடுத்து 7737 என்ற எண்ணிற்கும் எண்ணிற்கு பிந்தைய மற்றும் முந்தைய எண்ணிற்கு உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ 7737க்கு முன்னாடி என்ன வரும், 7736, இதுக்கப்புறம் 7738. ஸோ இதை கழித்தோம்னா 2 தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி, 7737 என்ற எண்ணிற்கும் பிந்தைய மற்றும் முந்தைய எண்ணிற்கு உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 4:7 இதுக்கு ஈக்குவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா இந்த இஷ்டு பார்த்திங்கன்னா கீழே இருக்க எதோட ஈக்குவல் அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. இப்போ 1:7 வருமானம் வராது, 4:12 வருமானம் வராது, 9:14 வருமானம் வராது, 12:21 வரும். எப்படின்னா இப்போ இந்த இதை நீங்கள் 3 நாள் அடித்து கொடுத்தீங்கன்னா 4:7 அப்படிங்கிறதா உங்களுக்கு ரேஷியோவாக வரும். ஸோ அப்போ 4:7 என்பது சமமான விகிதம், 12:21 ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து 2022 ஒரு நகரின் மக்கள் தொகை 2,25,000 ஆகும், அது அடுத்த வருடத்தில் 15%
உயர்ந்தால் 2023 மக்கள் தொகை எவ்வளவு? இப்போது 225,000 சொல்லியிருக்காங்க. 15% உயருது அப்படின்னா 115 போடணும். அதாவது உயருது அப்படிங்கிட்டாங்கன்னா 100+15, ஸோ 115 × 100. ஸோ இந்த 2 0, இந்த 2 0 அடிச்சுட்டு இந்த 2250 × 115 பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 258,750 வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 258,750. அடுத்து 7:2 × 3.2 = இது நார்மலாக நம்ம கால்குலேட்டரில் போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 23.04 அப்படிங்கிறத ஆன்சர். அதுக்கடுத்து −15 × −12 எதுக்கு சமமானது? ஆப்ஷன் சி 180. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கால்குலேட்டரில் போடுற மணி தான். இது உங்களுக்கு அங்கெல்லாம் நேரம் அதிகமாக எடுத்துக்கணும் அவசியமே இல்லை. மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு ரெண்டு இடத்துல தான் ப்ளஸ்ஸு வந்திருக்கு. ஸோ இது வர வாய்ப்பே இல்லை. இது ஆன்சர். இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் உட்காந்து பெருக்கி பார்த்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அதுக்கடுத்து ராம் தொடர்ச்சியாக 4 நாட்களில் முறையே 4 மணி, 7 மணி, 5 மணி நேரம் படித்துள்ளார். அவ்வாறெனில் அவர் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளோ நேரம் படித்திருப்பார்? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது. ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சருக்கு விடும்போது இல்லை, அந்த வேல்யூவே 0 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தான். நீங்கள் எப்படி இந்த சமக்கு பார்த்தாலுமே 4 மணி நேரம் தான் ஆன்சர் வரும். ஏன்னா இங்கே நீங்கள் 3 இல்லை, இவங்க வந்து கொஸ்டின் தப்பாக இருக்குது, இங்கே 3 வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னா அப்போ இந்த நேரத்தெல்லாம் கூட்டுங்க. 4 + 7 + 5 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? பதினொன்று 16 வருது. 16/3 போட்டால் அடிச்சு கொடுக்கவே முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் சரியாக தான் இருக்குது, ஒரு வேல்யூ மிஸ் ஆகிருக்கு. அந்த வேல்யூ வந்து நம்ம 0 எடுத்துகிட்டு இந்த சம்ம செய்வோம். 4 + 7 + 5 + 0 எடுத்தோம்னா =16 வரும். சராசரி 4 போட்டிங்கன்னா 1 4. சரிங்களா? அப்போது 4 மணி நேரம் என்பது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஸோ நீங்கள் கொஸ்டின் நீங்கள் தப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த வகையில் போட்டு பார்த்தாலுமே அடிக்கவே முடியாது. ஸோ இந்த 3 நம்பரு கூட்டி அதை 4 அடித்து கொடுத்தா உங்களுக்கு 4 தான் வரும். ஸோ நம்ம 4வது நம்பரை 0 அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை 3 போட்டு அடிச்சிங்கன்னா ஆன்சர் வராது. இது கூட எந்த நம்பர் போட்டு அடித்தாலுமே 4 அடித்து கொடுக்குற மாதிரி ஆன்சர் வராது. சரிங்களா? மேக்ஸிமம் இதுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து கொஸ்டின் ஒரு சின்ன மிஸ்டேக் தான். 0 அந்த 0 அவங்க கொடுத்துருந்துருக்கணும். அதுக்கடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா 50 நிமிடங்களில் ஒரு ஹீட்டர் 5 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2.5 மணி நேரத்திற்கு எவ்வளோ யூனிட் பயன்படுத்தும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 யூனிட். இப்போது 50 நிமிஷத்துக்கு 5 யூனிட். சரிங்களா? இப்போ 2.5 மணி நேரம் அப்படின்னா எத்தனை நிமிஷம் வரும்? 150 நிமிஷம் வரும். அப்போ 150 நிமிஷத்துக்கு 15 யூனிட். அதாவது இதை 3 பெருக்கணும்னா 150 வரும். அதே மாதிரி இங்கிட்டு 3 பெருக்கினீங்கன்னா 15 வரும். ஸோ 15 யூனிட் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பின்வரும் வெளிப்பாடுகளில் எது பூஜ்ஜியமாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பூஜ்ஜியம் எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு வேல்யூ வந்துடும். நம்மளோட குழப்பம் இந்த 2 தான் இருக்குது. சரிங்களா? 0/0 = 0 வேல்யூ வரும். 0/2 = ∞ வேல்யூம் வரும். ஸோ இதையும் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, இதையும் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 இடத்துலையுமே அடிச்சு கொடுக்க முடியாது. அங்கே வேல்யூவே இல்லை, இங்கே வேல்யூ இருந்தாலுமே அதை எப்படி அடிச்சு கொடுக்குறேன்னு தெரியாது. ஸோ இந்த 2 எது வரும்னு தெரில. உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். தெரியாதவங்களும் பார்த்துக்கிடுவாங்க. ஆன்சர் கீ வரும்போது இந்த 1 வேர்டு மட்டும் நம்ம ஆன்சர் செக் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ மேக்ஸுக்குரிய ஆன்சர் கீ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு நான் வந்து ஜிகே மிச்சம் இருக்கிற ஜிகேவுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.